வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 10வது பாடம் வகை நுண்கணிதம் வகைமை மற்றும் வகையிடல் முறைகள் பயிற்சி 10-2 9வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், y ஈக்குவல் டு சைன் எக்ஸ் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸு. இதை நம்ம எக்ஸை பொறுத்து வகையிட போகிறோம். கொடுத்து எடுத்து எழுதிட்டோம் பாருங்கள். வகுத்தல் இருக்குது, தொகுதியில் ஒன்று பகுதியில் ஒன்று இருக்குது. அப்போ நம்ம இந்த ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்தணும். இதிலிருந்து யூ தனியாக வி தனியாக நம்ம பிரித்து எழுதிக்கலாமா பாருங்கள். யூ ஈக்குவல் டு சைன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், தொகுதியில் இருக்கிறது. வி வந்து பகுதியில் இருக்கிறது, 1 ப்ளஸ் காஸ் எக்ஸு. முதல்ல இது ரெண்டையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும், வகையிடணும். வகையிடலாமா பாருங்கள். யூ டேஷ், யூவை வகையிட்டோம்னா யூ டேஷ், யூ டேஷ் ஈக்குவல் டு சைன் எக்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். சைன் எக்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும், காஸ் எக்ஸு. என்ன வருது, காஸ் எக்ஸு. இப்போ பாருங்கள், வியை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். வி டேஷ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ். ஒன்று தனியாக நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும், காசை தனியாக டிஃபரன்ஷியேஷன் வகையீடு செய்யணும். அப்போ ஒன்று கான்ஸ்டன்ட், அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு என்ன வந்துடும், 0 வந்துடும். ப்ளஸ் காஸ் எக்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும், மைனஸ் சைன் எக்ஸு, மைனஸ் சைன் எக்ஸு. சரியா? அப்போ வி டேஷ் ஈக்குவல் டு 0, எதுவும் ஆக போகிறதில்ல, ப்ளஸில் இருக்கும்போது விட்டுடலாம். ப்ளஸை மைனஸும் பேருக்குன்னா மைனஸ் சைன் எக்ஸு, மைனஸ் சைன் எக்ஸ். இப்போ வாங்க, இந்த இது ஒய், ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும், டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வகுத்தல் இருக்குல்ல, இந்த ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். பாருங்கள், பகுதியில் முதல்ல நம்ம ஃபுல் பண்ணிடுவோம். வி ஸ்கொயர், வியோட மதிப்பு என்ன, 1 ப்ளஸ் காஸ் எக்ஸு, 1 ப்ளஸ் காஸ் எக்ஸு, இதுக்கு அடுக்கு 2 வந்துடும். சரியா? இப்போ வாங்க, வி, வியோட மதிப்பு என்ன பாருங்கள், 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ். வியோட மதிப்பு 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு யூ டேஷ், யூ டேஷ். இங்கே யூ டேஷோட மதிப்பு இருக்குது பாருங்கள், யூ டேஷோட மதிப்பு என்ன, காஸ் எக்ஸ். யூ டேஷோட மதிப்பு காஸ் எக்ஸ் மைனஸ், இந்த ஃபார்முலா இருக்க மைனஸ். யூவை நம்ம அப்படியே எழுதணும், யூவோட மதிப்பு என்ன, சைன் எக்ஸ். யூவோட மதிப்பு சைன் எக்ஸ் இன்ட்டு வி டேஷ், வி டேஷ். வியை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும், வியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் அங்கே வி டேஷ். இந்த வி டேஷ் மதிப்பு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம், மைனஸ் சைன் எக்ஸ், மைனஸ் சைன் எக்ஸ். சரியா? இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பு ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். மைனஸையும் மைனஸையும் பாருங்கன்னா ப்ளஸ் இல்லையா, ப்ளஸ் என்ன வரும், சைன் ஸ்கொயர் எக்ஸு. சைன் எக்ஸையும் சைன் எக்ஸையும் பெருக்கிட்டோம் அப்படின்னா சைன் ஸ்கொயர் எக்ஸு பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், காஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஈக்குவல் டு இந்த காஸ் எக்ஸை உள்ளே பெருக்குமா, காஸ் எக்ஸையும் ஒன்னையும் பெருக்கணும்னா காஸ் எக்ஸ், ப்ளஸ் காஸ் எக்ஸையும் காஸ் எக்ஸையும் பெருக்கணும்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸு, ப்ளஸ் இந்த சைன் ஸ்கொயர் எக்ஸு அப்படியே வந்துடும் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இப்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், என்ன பாருங்கள், காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ், அதோடய மதிப்பு என்ன, 1 நமக்கு தெரியுமா, இந்த இடத்துல மாற்றிக்கலாமா பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பு என்ன எழுத போகிறோம், இந்த காஸ் எக்ஸு அப்படியே வந்துடும், ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ், இல்லைனா சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர், இதோட மதிப்பு 1 பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், காஸ் எக்ஸ் ப்ளஸ் 1னாலும் 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ்னால் 2 1 தான், சரி எல்லாம் மாற்றி எழுதுனா மாற்றி எழுதுங்க. காஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 நம்ம எப்படி எழுதலாம், 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ்னு மாற்றி எழுதலாம் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இப்போ எது கேன்சல் ஆகும், இந்த தொகுதியில் இருக்க 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் முழுசாக கேன்சல் ஆகி இந்த அடுக்கு மட்டும் கேன்சல் ஆகும். அப்போ மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், தொகுதியில் எதுவுமே இல்லை, 1 பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ், 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர், வகையிட்டு கிடைக்கக்கூடிய ஆன்சர். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.